ஹலோ வீவர்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வைகாசியோட அமாவாசையோட டேட் அண்ட் டைமிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை என்பதே வந்து தோஷம் இல்லாத நாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் நிற்கக்கூடிய நாள் தான் அமாவாசை நாள் ஆகும். அந்த நாளில் பொதுவாகவே தோஷம் இருக்காது. மிச்ச நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தோஷம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த நாளில் மட்டும் எந்த ஒரு தோஷமே இல்லாத நாள் ஆகும். அதனால தான் இந்த நாளில் வந்து நம்ம ஒரு நாலு விஷயத்தை பண்ணலாம். ஒன்று கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தொடக்கம் செய்யக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா இந்த நாளை தேர்ந்தெடுத்து பட்டு தொடங்கலாம். இதே நீங்கள் எதை கழிக்க வேண்டும் அப்படின்னீங்கன்னா அந்த நாள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் கழிக்க செய்யலாம். மூணாவது விஷயம் என்னென்னு மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சில பேர் பொதுவாக சொல்லுவாங்களே, அமாவாசை ஆனால் போதும் இவனுக்கு பேய் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்களோட மனநிலை வந்து ஒரு ஒரு சீராக இருக்காதான். அது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அமாவாசையில் ஏன் இந்தமாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நாலாவது விஷயம் ஜோதிடம். நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது இந்த அமாவாசையில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூட்சும கூற்றுன்னு தான் நம்ம சொல்லுவேன். இந்த வழியில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்காவது அமாவாசை ஆனால் ஒரு சீராக இருக்கிறாங்களா இல்லை வந்து அப்நார்மலாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். கொஞ்சம் கூடுதலாக லைட்டாக இருந்தால் கூட அப்போ அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடத்தை, உங்களுக்கு நம்பத்தக்கமான ஒரு ஜோதிடம் எடுத்துகிட்டு போய் கட்டப்புறத்தம் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இது ஒரு சூட்சம கூற்று தான் நான் சொல்லுவேன் இந்த வழியில். சரி வாங்க, வைகாசி அமாவாசையோட டேட் அண்ட் டைமிங்கும் பார்க்கலாம். எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 19/5/23 வருது. அன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை தான் வைகாசி அமாவாசை இருக்கக்கூடிய நாள் ஆகும். அமாவாசையோட திதி டைமிங் என்னன்றதை பார்க்கலாம். 18ஆம் தேதியே திதி தொடங்குது. நைட் 10:15 PM தொடங்கி அதற்கு மறுநாளான 19ஆம் தேதி நைட்டு 9:53 PM அது முடிவடைகிறது. இதுதான் திதி இருக்கக்கூடிய நேர காலம் ஆகும். அமாவாசை திதி என்றாலே நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாளாகும். வருஷத்தில் 12 முறையுமே நீங்கள் வந்து இந்த திதி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. நீங்கள் பிராமணனை வச்சு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் எள்ளுத்தண்ணி விட்டால் கூட போதுமானது. எள்ளுத்தண்ணி விடும்போது உங்களோட 3 தலைமுறை பேரை சொல்லி எள்ளுத்தண்ணி கீழே விடுங்க, அதுவே போதுமானது. இது ஆண்கள் தான் செய்யும். சில பேர் சொல்கிறாங்க பெண்களும் எள்ளுத்தண்ணி விடலான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, அது பாவ செயல். பெண்கள் வந்து எள்ளுத்தண்ணி விடக்கூடாது. ஆனால் பெண்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சிவனாலயம் சென்று சிவனை மனசார வேண்டி, நான் கொடுக்கக்கூடிய அன்னதானம் என்னோட தாய் தகப்பனுக்கோ யாருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போய் அதை புண்ணிய கணக்காக சேரணும்னு நீங்கள் மனசார நினைத்து நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அதை வந்து ஒரு எள்ளுக்கு விட்ட சமமாக இறைவன் அங்கீகரித்தால் அது நிச்சயம் அந்த பலன் அவங்கள போய் சேரும். அந்த முறை நீங்கள் கையாளலாம் பெண்களாக இருந்தால். இல்லைனா அவங்க பேரன் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். அதாவது பொண்ணு வயிற்றில் பிறக்கக்கூடிய பையனை வச்சு நீங்கள் எடுத்தண்ணி விடலாம் உங்களோட அம்மா அப்பாவுக்கு. சரி, இந்த நாளில் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் தொடங்குறீங்கன்னா தொடங்குங்க. நீங்கள் தானம் தர்மம் செய்யறதுக்கு கூட ஒரு சிறந்த நாளாக இந்த அமாவாசையை பாருங்கள். அந்த வகையில் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. பச்சரிசி மாவு அதோட கொஞ்சம் சக்கரம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த எறும்புகளுக்கு உணவு போட அமாவாசை நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தானம் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பான தானம், ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய தானம். அதனால் இந்த தானத்தை செய்ய ஆரம்பிங்க. மிகுந்த இதுலனால் என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த பலன் கிடைக்கும் உண்மையே. ஆனால் எறும்புகளுக்கு நம்ம போடுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா தடைகள் விலகும். நீங்கள் உங்களுக்கே தெரியாது உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி தடை இருக்குதுன்னு தெரியாது. அந்த தடைகள்லாம் இதை விலக்கி கொடுக்கறதுக்கு இந்த எறும்புகளுக்கு உணவு அளிப்பது ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த தானத்தை செய்ய எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, நல்ல பலனை கிடைக்கக்கூடும். நீங்கள் கழிக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு சட்டி வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது இரும்பு பாத்திரமாக இருக்கணும். அது வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க. இரவு வந்து 10 மணிக்கு நீங்கள் செய்வதும் ரொம்ப நல்ல விசேஷம். அதில் நீங்கள் ஒரு கை கப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. வந்து கல்லுப்பு தான் வேணும். இந்த சால்ட் இந்த தூள் உப்பு இருக்கக்கூடாது. கல்லுப்பு, மிளகா வத்தல், அப்புறம் வந்து இது வெண்கடுகு
வெண்கடுகு, மிளகு, கல் உப்பு இது மூணுத்தையும் வச்சு உங்கள் தலையை 27 முறை தலையை சுற்றி அதில் போட்டு அதை எரிய விட்டுடுங்க. எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் இந்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகமாக இருந்தால் கூட அதில் போயிடும். ஆனால் வீட்டுக்கு வெளியில் வச்சு தான் நீங்கள் செய்யணும். 10 மணிக்கு செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த முறை நீங்கள் வந்து தொடக்கத்தை இந்த மாதிரி செய்யலாம், கழுத்தில் இந்த மாதிரி செய்யலாம். இந்த முறையில் முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா விதமான நலனும் கிடைக்கக்கூடும். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச